தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இதன் பொருள் என்னவென்றால், தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னதான் நீதிமன்றத்தில் போய் குட்டு வாங்கினாலும் மறுபடி நீதிமன்றத்தில் போய் அண்ணே எனக்கு மறுபடி வந்திருக்கேனே அப்படின்னு நிற்கிறதே சில ஆட்களுக்கு வேலையாக போச்சு. என்னதான் ஒரு லெசன்ஸ் நீதிமன்றங்கள் சொன்னாலும் அதை கேட்காமல் நமக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ அப்பீல் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தமிழக அரசு ஏன் போகுது அப்படின்னு நமக்கு புரியல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் பர்மிட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரை எதிர்த்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க நம்ம மாண்புமிகு தமிழக அரசு. மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை பார்த்துட்டு டிஸ்மிஸ்ட், ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சை அனுமதிங்க, அதற்குண்டான தேவையான வேலைகளை பண்ணுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஸோ என்ன நடந்திருக்கு, இதற்கு பின்னாடி ஏது நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ வன்மம், ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்தா ஏன் இவ்வளோ பயம், ஏன் அவங்க ரூட் மார்ச் பண்ணி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பாஜகலாம் இங்கே ஒன்றும் கிடையாது, சனாதனவாதிகள் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஈவேராவோட மண் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மார்ச் நடத்திட்டு போட்டோம், ஏன் இந்த மார்ச்சை கண்டு இப்படி பயந்துக்கிறீங்க அப்படிங்கிறதான் எங்களுக்குரிய கேள்வி. அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவங்க இதை சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து சேலஞ்ச் பண்ணி இவங்க போகிறாங்க. அதை மாண்புமிகு ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் அண்ட் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட அமர்வு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆல் எஸ்எல்பி டிஸ்மிஸ்ட், எல்லா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனும் அவங்க கேட்டு வராங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த க்ரோனாலஜி ஆஃப் எவன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு செப்டம்பர் 22, 2022, அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது இந்த ஆர்எஸ்எஸோட மார்ச்சை பெர்மிட் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மார்ச் பர்மிட் பண்ணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா அத்தாரிட்டிஸையும் அணுகிறாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, நீதிமன்றம் போகிறாங்க. அப்போ ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, மாண்புமிகு நீதியரசர் நீங்கள் வந்து பர்மிட் பண்ணுங்கள் ஆர்எஸ்எஸோட மார்ச்சை அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு அதை வந்து ஒழுங்காக இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மற்ற அத்தாரிட்டிஸும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ ஆர்எஸ்எஸ் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, கண்டெம்ட் பெட்டிஷன், நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதையும் நீங்கள் மதிக்கல, ஆகையினால நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அங்கே கொண்டு போய், ஐயா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் 4ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நீதிபதி இந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது 11 இடங்களில் மார்ச் நடத்தலாம் ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தீஸ் ஆர் வெப்பன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு கிரவுண்ட் ஆர் இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே தான் நீங்கள் நடத்தணும், அப்புறம் இந்த பாட்டுகள் ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் மார்ச் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேல்முறையீடு பண்ணுறாங்க, ஒரு பெஞ்சுக்கு போகிறாங்க. ஸோ இது சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சிலிருந்து இரண்டு நீதிபதிகளின் அமர்வுக்கு முன்னாடி போகுது. அப்போ February 10, 2023 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது 11 இடங்களில் நடத்தலாம், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துறாங்க. அப்போ கடைசியில் இந்த February 10, 2023 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் பெஞ்ச் சிம்பிளான விஷயம், இதற்கு முன்னாடி நீதிபதி சொன்னார்ல ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் நடத்தலாம், அது வரைக்கும் அது கரெக்டாக இருக்குது, அப்போ ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் நடத்தலாம், கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாங்க. நோ, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து முகுல் ரோத்தகி அவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பிளாங்கெட் பேன் போடணும், ஆர்எஸ்எஸ் ரூட் மேட்ச்க்கு ஒரு பிளாங்கெட் பேன் போடணும் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த PFI அப்புறம் இந்த பாம்பு பிளாஸ்ட்டு இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கனால நாங்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட விரும்புகிறோம் அப்படின்னு முகுல் ரோத்தகி சொல்கிறார். மகேஷ் ஜெயத்மலானி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, இதற்கு முன்னாடி தலித் பேம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ரூட் மார்ச் நடத்துறாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக பர்மிஷன் கொடுத்தாங்க இவங்க, இங்கே மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் ஜெயத்மலானி அவர்கள், Article 19, Clause 1, Sub-Clause B அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த அப்சர்ட் கிரவுண்ட்ஸ், ஒரு அப்சல்யூட் கிரவுண்ட் இல்லாமல் நீங்கள் அதை தடுக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணுங்க, யாருக்கு வேணாலும் பீஸ்ஃபுல்லாக எங்கே வேணால் அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை உரிமை இருக்குது, அதில் உண்மையிலேயே பெரிய பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னோன்னே முகுல் ரோத்தகி அவர்கள் என்ன சொன்னார்னா, சார் இதெல்லாம் அப்சல்யூட் ரைட்டா, அப்போ யார் வேணாலும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதற்கு இந்த தரப்பில் மகேஷ் ஜெயத்மலானி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் நியாயம் இருக்கான்னு, PFI-னால பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் PFI
இப்போ ரீசென்ட்லி ப்ரோஸ்கிரைப் அவங்கள பேன் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்போ அவங்களால பிரச்சனை பண்ணால் நீங்கள் அங்கே போய் பார்க்கணுமா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸை எடுக்கணுமா அப்படிங்கிற பாணியில் அவர் ஆர்குமெண்ட்டை கொண்டு வரார். இது முழுவதையும் கேட்ட நீதியரசர்கள் சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ்எல்பி டிஸ்மிஸ்ட், ஆல் எஸ்எல்பி டிஸ்மிஸ்ட், இந்த ரூட் மார்ச் என்னெல்லாம் தேவையோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியில் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜட்மெண்ட் வரல, பட் இந்த ரிப்போர்ட்டிங்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பர்சனலாக கேட்ட ஆட்கள் இதெல்லாம் சொன்ன விஷயம். ஸோ இந்த அளவுக்கு இந்த கேஸில் விஷயங்கள் இருந்திருக்கப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு ரூட் மார்ச் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கே ஆரம்பித்து அதுக்கு வந்து நீதிமன்றம் அணுகி கண்டெம்ட் அணுகி அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தான் இந்த ரைட்டை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாளையும் பின்னே திருப்பி இந்த கவர்மெண்ட் ஏதாவது பேன் பண்ணோம், ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் அதை நிறுத்தணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்டை தூக்கி காட்டலாம். இது வந்து நீங்கள் திருப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக தேவையில்லை, இது மாதிரி தான் போன வருஷம் நீங்கள் பண்ணீங்க. அப்போ ஃபனீந்தர் ரெட்டி வெர்சஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு ஒரு கேஸ் தான் இது கேஸு, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த கேஸுக்கு காட்டிட்டு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்செல்லாம் ஏனோ தானோன்னெலாம் நீங்கள் தடுக்க முடியாது, சாலிட் கிரவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஜுடிஷியல் பிரசிடென்ட் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு தடவை போராடி இதை வென்றா கூட நாளைய மாரி எந்த கவர்மெண்ட்டும் அது இஷ்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சை நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. இது ஒரு பக்கம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் போது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆர் என் ரவி அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர் வந்துட்டு இந்த ஒப்புதல் கொடுத்துட்டாரு, இந்த ரம்மி பில்லுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார். அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் 1st ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ விளக்கம் கேட்டு இவர் அனுப்புகிறாரு, அப்புறம் அந்த விளக்கங்களையெல்லாம் அவர் சொன்னார், அவர் வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாருனா ரிட்டர்ன் பண்ணுறாரு அந்த பில்லை, மறுபடி அந்த அசம்பிளிக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. ரிட்டர்ன் பண்ண அதே பில்லை திருப்பி பாஸ் பண்ணுறாங்க. அப்போ வேறு வழி இல்லை, இவருக்கு இந்த ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒப்புதலை கொடுத்துருக்காரு. ஸோ ரம்மி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ரம்மி அந்த கேம் நடத்தக்கூடிய ஆட்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றம் சென்று இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது, ஆகினால நீங்கள் இதை நல்லன் வாய்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணும் அப்படின்னு அவங்க போவாங்க. அதுதான் அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப்பு. அப்புறமா என்ன ஆகும், மறுபடியும் வந்து இன்னொரு சட்டம் இயற்ற வேண்டியிருக்கும். இது வந்துட்டு இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துறையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பொதுமக்கள் வேணால் சொல்லலாம், ஆஹா இந்த அரசு வந்து இந்த ரம்மியை பேன் பண்ணிருச்சேன்னு. ஆனால் உண்மையான எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இது ரொம்ப நாள் நிலைக்காத ஒரு சட்டம். காரணம் என்ன, அந்த ரம்மிங்கிறது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்ட்டு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கேம் ஆஃப் ஸ்கில்ல நீங்கள் தடை பண்ண முடியாது, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மி நீங்கள் தடை பண்ணோம் அப்படின்னா சைபர் லாஸ்க்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கு. அது போகிறதுக்குண்டான அனுமதி உங்களுக்கு இருக்கா, அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ உங்களோட உரிமை மீறி நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆகையினால சட்ட ரீதியாக பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கலானது அப்படின்னு நமக்கு புரியல. காரணம் என்னன்னா, ஃபஸ்ட் திங் நீதிமன்றங்கள் அணுகி இந்த ரம்மி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு தடை வாங்கிட்டு போவாங்க, இல்லை அந்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றது எந்த விதமான பயமும் இல்லை. சட்டம் கொண்டு வந்தால் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ இருதரப்பும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். பிஜேபிக்காரங்க இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வெறும் கண் துடைப்பு, இது எப்படியும் ரத்தாக போகுது. நீதிமன்றங்கள் சென்று அவங்க வந்து இதுக்கு ஸ்டே வாங்குவாங்க, இல்லைனா இதை வந்து இந்த சட்டத்தையே வந்து நல்லன் வாய்டான ரத்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இது பண்ணுறாங்க, இந்த கண் துடைப்புக்கு தான் சார். அதனால தான் ஆர் என் ரவி அவர்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்து இதை வேணாம், இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க சில கேள்விகள்லாம் கேட்டு அனுப்பிச்சார். ஆனால் பாருங்கள், இவங்க வேணுன்ட்டு இதை கண் துடைப்புக்கு வேண்டி பண்ணியிருக்காங்கன்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. இந்த தரப்பில் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா என்ன கெத்து, பார்த்தீங்களா கடைசியில் ஆர் என் ரவி அவர்களை கையெழுத்து போட வச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவதுங்க, அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ரெண்டாவது தடவை கவர்னர் திருப்பி அனுப்பும்போது அந்த பில்லை திருப்பி அனுப்பிச்சா அது கண்டிப்பாக அவங்க சைன் போட்டு தான் ஆகணும். த கவர்னர் ஷால் கிவ் அசென்ட் டு த பில் அகெயின் ரிட்டர்ன் பை தி அசம்பிளி. அதாவது ஒரு தடவை கவர்னர் வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் அனுப்பலாம், மறுபடி அது உட்காந்து அசம்பிளி எல்லாம் டிசைட் பண்ணி அனுப்பிச்சா கண்டிப்பாக அவர் அசென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது தெரிஞ்சுதான் அவரும் அனுப்பிச்சிருக்காரு, உடனே அசென்ட்டும் கொடுத்துருக்காரு. அதுவும் பாருங்கள், இதை வந்து அரசியல் ஆக்குறாரு, கவர்னர் அரசியல் பண்ணுறாருன்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ அரசியல் நடக்குது கவர்னரை சுற்றி, அந்த நேரத்திலேயே அவர் உடனே அசன் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ அவர் அரசியலை பார்க்கல, எது மக்கள் நலன், எது கான்ஸ்டிடியூஷனலி ப்ரோப்ரேட், எது கான்ஸ்டிடியூஷனலி ஆப்ட் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இது பாருங்கள், இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு 3 ஜெயில் இல்லை 5,000 அபராதம் ஆர் போத், இது ரெண்டுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யார் இதை விளம்பரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5,00,000 இல்லை 1 ஜெயில் இல்லை ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மொபைல் எடுத்து வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு ஆட் வரும், இந்த ஜங்லி ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள். இப்போ அவர் அதற்கு என்ன சொல்வார் அப்படின்னு தெரியல. ஆமாம், அது
அவரோட ப்ரொஃபஷன் அப்படின்னு அவர் சொல்லலாம். பட் அவர் ஒரு அரசியல் கட்சியும் நடத்துறவர். இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா, மது வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். அதே போல் இந்த கேம்லிங்க்கும் ஒரு சப்போர்ட்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாத்தோட ஒரு கருத்தாக இருக்குது. இதை வந்துட்டு இந்த திமுகக்காரங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சார் நீங்கள் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களே, அது வந்து பொருளாதாரம், அது வந்து வேறு, பிஸ்னஸ் வேறு சார், அண்ட் பாலிட்டிக்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. அதாவதுங்க இந்த திமுக இந்த கவர்னரை எதிர்க்குது, கவர்னருங்கிற பொசிஷனையும் எதிர்க்குது, மாநில சுயாட்சி பற்றி பேசுதுலாம் நினைக்காதீங்க. இவங்களுக்கு எப்போ கவர்னர் வந்துட்டு, அதாவது இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரியும் போது இவங்களுக்குன்னு நல்ல கவர்னரை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் ரொம்ப இணக்கமான ஒரு போக்கை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு 1991-96 ஃபஸ்ட் டைம் வந்து ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக வரும்போது சென்னாரெட்டி அவர்கள் பயங்கரமான ஒரு, சென்னாரெட்டி அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி அந்த ஈக்குவேஷன் சரியாகவே இல்லை. அந்த நேரத்தில் பயங்கரமாக ஆதரவு கொடுத்துருந்தாங்க திமுக காரங்க, ஆஹா கவர்னர் நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அந்த மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுர்ஜித் சிங் பர்னாலா இங்கே இருக்கும் போதும் கூட பயங்கரமான நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 2014 பாஜக எலெக்ட் ஆகி வரும்போது கூட அந்த நேரத்தில் அவங்க யார் கவர்னராக இங்கே போட்டாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காரணம் அப்போசிஷன் இருந்தாங்க, ஏதாவது பிரச்சனைனா அந்த கிழிஞ்ச சட்டையோடு போய் அந்த கவர்னரை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர் ரைட் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்குறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்ன மாதிரி, அதாவது கவர்னர் உங்கள் கூட ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக தான் அவர் வீடை முற்றுகையிடுறீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர் வந்து கொஞ்சம் தேசியத்தையெல்லாம் பேசுகிறாரு, கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு, தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு, திருக்குறளில் ஜியு போப்பு எப்படி ஒரு செலக்டிவாக அந்த இப்போ டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாத்தையும் பேசுகிறாரு. இது மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஆஹா நம்ம இத்தனை வருஷமாக கட்டமைச்சதெல்லாம் போயிடுமே அப்படிங்கிறது அவங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால தான் திமுக காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து திராவிடத்தையே கேள்வி கேட்குறாரு. காரணம்னா ஒரு இடத்துல கவர்னர் சொல்லியிருப்பார், திராவிடம் அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு, அது மக்களை குறிக்கவில்லை அப்படின்னு சொன்னோடனே இவங்களாம் வந்து பிடிக்கவே முடியல. நீங்கள் உண்மையிலேயே ஒரு தைரியமான ஒரு கவர்மெண்ட், ஒரு திராணி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூடாது. அப்படியா, நான் பண்ணக்கூடிய நல்ல காரியம் மக்களுக்கு தெரியும், என் ஐடியாலஜி என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க. நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு டிட்யூலர் ஹெட், நீங்கள் வந்து ஒரு டிஜூர் ஹெட் தான், நீங்கள் வந்து டிஃபேக்டோ ஹெட் கிடையாது அப்படிங்கிறனால நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க அப்படின்னு இருக்கணும். அப்போ அதான் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கவர்னர் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், எல்லா அமைச்சர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளும் அப்படி பதறினாங்கன்னா, ஒன் வெர்சஸ் சோ மெனி பீப்புள், எப்படிங்க அரசியல் களத்தில் அண்ணாமலையே வெர்சஸ் சோ மெனி பீப்புள் இருக்கோ, கவர்னர் வெர்சஸ் சோ மெனி பார்ட்டிஸாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு அவங்களுக்கே வேடிக்கையா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர், திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி நாக்கை அறுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த நீதிபதி, ராகுல் காந்திக்கு அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா, அவரோட நாக்கை அறுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு, அதில் செக்ஷன் 153B செக்ஷன் 506(1) கீழே அவங்க மேலே ஐபிசி செக்ஷன்ஸ்க்கு கீழே அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. தலைவர் ஆளை காணும், அப்படி ஆளை காணாது இருக்கும்போது காங்கிரஸும் வந்துட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் பேசினது தவறு, என்ன ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, அது ரொம்பவே தவறானது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் பல அழுத்தத்துக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்துட்டு அப்படியே ஊழலமாக அவங்க தன்னோட சப்போர்ட்டர்ஸ் கூட போய் அவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளானேன், நான் பேசியது தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, மேலிடத்துலேருந்து அழுத்தம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் இதை வச்சு பொலிட்டிசைஸ் பண்ணால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் நீ வேறு இந்த மாதிரி பேசிட்டேனா எல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க, இதை விட்டுருவாங்க, ஆகையினால ஒழுங்காக மன்னிப்பு கேட்டு நாங்களும் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி இந்த செயற்குழு மீட்டிங் நடக்கும் போதில் செயற்குழு மீட்டிங், ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு 3rd time மோடி அவர்கள் பிரதமராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர மாதிரி பேசிக்கிறாங்க. மத்திய அரசை பாராட்டி இந்த தீர்மானம், ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக மத்திய அரசை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கு, நாங்கள் மத்திய அரசை ஆதரித்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுறதாக செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. இதற்கு ரெண்டு காரணம் இருக்குது, ஒன்று ஆன்டி டிஎம்கே அஜெண்டா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கூட நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம், மோடி அவர்களோட நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம், மோடி அவர்கள் கூட தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அங்கே இணக்கமாக தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சட்டிலாக புஷ் பண்ணுறதுக்குண்டான விஷயம்தான் இது. இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களை பற்றி நம்ம பேசிடுவோம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி தலைமை தேசிய அளவில் நாங்கள் ஏற்போம், சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரோட இன்டென்ஷன் கிளியர் பண்ணிட்டார், என்ன வந்தாலும் சரி நான் டஃப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஒன்று நீதிமன்றத்தில் கொடுப்பேன் எல்லாம் வெளியில் வந்து எல்லாரையும் ஒன்றிணைத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட அரசியல் நகர்வுகளில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. 17 என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம்னா என்ன தெரியுங்களா,
நீ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துற எனக்கு எதிர்த்திருக்கியா, நீ இங்கே ஜனநாயகப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போ, நாங்கள் வந்து எங்களோட பவரை வந்து எங்களோட ஆளுமை எங்களோட நலத்திட்டங்கள் எங்களோட ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரெங்க் இதை வச்சு பிரேக் பண்ணுறோம், நீ உனக்கு ஊர்வலமே எடுக்க விடாமல் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து கெத்து. அதை விட்டுட்டு ஒரு ஊர்வலம் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க போய் தலை போடுறதுக்கு ட்ரை பண்ணி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு பின்னாடி வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா தான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இதற்கப்புறமாவது கொஞ்சம் ஜனநாயக உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அதாவது ஒரு ரூட்டு மறைச்சி எதுக்குறவங்க ஜனநாயகத்தை பற்றி பேசலாமா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டாலே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.